ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சுமிதா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம இட்லி தோசை சாதத்துக்கெலாம் சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான சைடிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனல் சுமிதா சிம்பிள் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு முதல்ல ஒரு கடாயில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு கொஞ்சம் பொரிஞ்சதும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் கொஞ்சம் கலர் மாறின உடனே ஒரு 5 பல்லு பூண்டை தோல் உரிச்சிட்டு தட்டி வச்சுருக்கேன். அந்த பூண்டை சேர்த்துட்டு கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. பூண்டு நல்லா கலர் மாறின உடனே ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி விட்டுட்டதுக்கப்புறமா ஒரு 2 பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய தக்காளியையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இப்போ தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாலாம் 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா ஒரு 3 கத்திரிக்காவை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த கத்திரிக்காவை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. ஒரு 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்குங்க. கத்திரிக்காய் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு காஞ்ச மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுக்குங்க. இப்போ நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளியை தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். துப்பி இல்லாமல் வடிகட்டிக்குங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா வேக வைக்க போகிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 1 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிறேன். நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா மூடி போட்டு ஒரு 1 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 1 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், நல்லா தண்ணி எல்லாம் சுண்டி வந்திருக்கு. கத்திரிக்காய் நல்லா வெந்து வந்திருக்கும். இப்போ இந்த கத்திரிக்காவை கீரை கடையிற மத்து வச்சு நல்லா சூட்டோடவே மசிச்சு விட்டுக்கலாம். நான் ஸ்டவ்வை இன்னும் ஆஃப் பண்ணல. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்குது. இந்த சூட்லேயே ஒரு 1 நிமிஷத்துக்கு நல்லா மசிச்சு விட்டுக்குங்க. கத்திரிக்காய் நல்லா மசிஞ்சிடும். பாருங்கள், நான் இந்தளவுக்கு கத்திரிக்காவை கடைஞ்சி எடுத்திருக்கேன். நீங்கள் இந்தளவுக்கு கடைஞ்சி எடுத்தீங்கன்னா கத்திரிக்காய் கடையில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கத்திரிக்காய் சாப்பிடாத குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இந்த கத்திரிக்காய் கடையலுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு தாளிப்பு கரண்டியில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். 2 வரமிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். மிளகாய் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இதுலேயே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. இப்போ இந்த தாளிப்பை நம்ம கத்திரிக்காய் கடையில் சேர்த்துடலாம். சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 1/2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த கத்திரிக்காய் கடையல் ரெடி ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்டான கத்திரிக்காய் கடையல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த கத்திரிக்காய் கடையல் இட்லி தோசை சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க, சப்பாத்திக்கு கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் சுமிதா சிம்பிள் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்குங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.